தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணையிலிருந்து தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் 5,259 ஏக்கர் பாசன வசதி பெறும் வகையில் 15 தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் கடைமடையாக உள்ள 12-13 மடைப்பகுதியில் 800 ஏக்கர் நிலம் உள்ளது. தண்ணீர் திறந்து 10 நாள் ஆகியும் இதுவரை கடைமடைக்கு தண்ணீர் போகவில்லை. கடைமடை பகுதி வரத்து கால்வாய் முழுவதும் புதர் மண்டி உள்ளது. அரசு இதனை தூர்வாரவில்லை. இதனால்தான் தண்ணீர் திறந்தும் பயன்பெற முடியாத நிலை இருப்பதாக கடைமடை விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தேவனப்பட்டி மஞ்சளாரணை வாய்க்கால்ல இருந்து கடைக்கோடி பகுதி 13 மடைக்கு கீழே தண்ணியே வரமாட்டேங்குது சார். வருஷம் இதே மாதிரி பிரச்சனை தான் சார் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 4, 5, 6 மடை வரையில வந்து தென்னை விவசாயிகள் நிறையா இருக்காங்க. தென்னை விவசாயிகளுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. ஆனால் கடமடையில் இருக்கக்கூடிய 13 மடைக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நெல் விவசாயிகள். இன்னைக்கு நெல் விதைக்கவும் முடியலை, அதை வந்து எந்த வேலையும் துவக்க முடியலை. தண்ணி திறந்து விட்டு 10 நாள் ஆச்சு, ஆனால் எங்களுக்கு தண்ணியே வரல சார். தண்ணி வராதனால எந்த வேலையும் வந்து துவங்காமல் இருக்கான். இந்த அரசு அதிகாரி இப்போ ஏற்கனவே கலெக்டரை பார்த்து 1 மாதத்துக்கு முன்னாடியே பெட்டிஷன் கொடுத்து பெட்டிஷனில் வந்து நடவடிக்கை எடுக்கிறதாக சொன்னாங்க, பிறகு எடுக்கலை. பிறகு ஊர் போகிற பெரியவர்கள் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அந்த 1வது மடையிலேருந்து கடைசி மடை வரையில் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பேருக்கு வேலை செஞ்சுருக்காங்க. சரிவர வந்து வேலை செய்யலைங்க, தண்ணியும் சரியாக வரலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து எருமலாய்க்கம்பட்டி பஞ்சாயத்தில் இருந்து ஒரு இந்த ஒரு ஓஎஸ்ன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட மாட்ட வந்து ஒரு 16 லட்சம் ரூபா நிதி வாங்கியிருக்காங்க. வாங்கி ஒரு பகுதி வாடிப்பட்டி பகுதியில் மட்டும் அரை உரையாக வேலை செஞ்சுட்டு வேலையவே நிப்பாட்டிட்டாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பகுதிகளில் எந்த வேலையுமே துவக்க முடியலை, எந்த வேலையுமே நடக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 16 லட்சம் ரூபாயில் வெறும் 40,000 ரூபா தான் செலவழிச்சிருக்காங்க. இந்த வாய்க்கால் தூர் வாடுறதுனால இன்னைக்கு ஏகப்பட்ட பாதிப்பில் இருக்க சார். இந்த பகுதி மட்டும் கிடையாது, இப்போ 13வது மடையிலிருந்து புள்ளக்காவட்டி வரையில் இருக்கக்கூடிய கம்மாய்க்கும் தண்ணி போல, அதே மாதிரி எருமலாய்க்கம்பட்டி பகுதிகளில் வந்து 13வது மடையிலிருந்து 2 வாய்க்கால் இருக்கு, அந்த வாய்க்காலுக்கும் தண்ணி போல. கிட்டத்தட்ட இந்த பகுதியே வந்து எத்தனை மடம் இருந்தாலும் தொடர்ந்து வந்து இந்த பகுதி இருக்கக்கூடிய விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசு வந்து நடவடிக்கை எடுத்து தூர்வாரணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வருதுன்னு சொன்னா அது விவசாயிகள் அவங்கவுங்களா வேலை செஞ்சு இந்த தண்ணி வந்துகிட்டு இருக்குங்க. அதனால வந்து அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்தி உடனடியாக எங்களுக்கு வந்து இந்த கடைமடைக்கு தண்ணீர் கிடைச்சு இந்த விவசாயத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அதிகாரியை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கொள்றோங்க.